Peaceful morning to everyone. In this video section, we are going to deal with 8th standard English refresher course module worksheet number 11, degrees of comparison part 1. Number 11 la degrees of comparison 1. So degrees of comparison abindrathu vandu 3 types irukku. So 3 types abindrathu ovvor category. So degrees of comparison la vandu ovvonu ovvor type um pathinga 3 degrees la varum adhavad positive degree comparative degree and superlative degree. So idhu vandu pathinga tense format mari ovvonathukku or rules irukku, okay va? So first positive degree is the simplest form of adjective that has no special ending. So positive degree abindrathu vandu or information just அவ்வளோதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து எந்த ஒரு கம்பேரிசனும் இருக்காது, எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் இஸ் ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட்டு த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் அட்ஜெக்டிவ் இஸ் ஃபார்ம்டு பை எண்டிங் இ ஆர் டு த அட்ஜெக்டிவ் ஆர் ஆடிங் மோர் பிஃபோர் த அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது அந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி மோர் சேர்த்துருப்பாங்க இல்லை அந்த அட்ஜெக்டிவ் கூட இஆர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் இருக்கும் இன்னொருத்தவங்க கூட, ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ராவன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வினோத். ஸோ வினோத்தை விட ராவன் எப்படி இருக்கான், ஸ்ட்ராங்கராக இருக்கான். ஸோ இங்கே இஆர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைனா மோர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா the superlative degree is formed by adding est to the adjective or most before the adjective. superlative degree அப்படின்றது அக்யூரேட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்லிடுவோம். ஸோ இங்கே வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி ஜாயின்ட் ஆகிருக்கும் இல்லைனா மோஸ்ட் அப்படின்றது முன்னாடி ஜாயின்ட் ஆகிருக்கும், ஓகே? ஸோ அப்போ இஎஸ்டி ஜாயின்ட் ஆயிடுச்சுன்னா முன்னாடி வந்து த போட்டு இஎஸ்டி ஜாயின்ட் ஆகிருக்கும், மோஸ்ட் வந்து ஜாயின்ட் ஆகும்போது த வந்து வராது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ராவன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஸோ இஎஸ்டி ஜாயின்ட் ஆகும்போது இங்கே த ஜாயின்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு கம்பேரிசன். ஸோ விச் ரிபன் இஸ் லாங்கர், எது வந்து லாங்கராக இருக்குது அப்படின்போது த ரெட் ரிபன் இஸ் லாங்கர் தென் த ப்ளூ ரிபன். ஸோ லாங்கர் இஆர் வந்து வந்திருக்கும் தென் வந்திருக்கும். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ விச் ரிபன் இஸ் நாட் ஆஸ் லாங் அஸ் த ரெட் ரிபன், த ப்ளூ ரிபன் இஸ் நாட் ஆஸ் லாங் ஆஸ் த ரெட் ரிபன். ஸோ இந்த ப்ளூ ரிபன் வந்து ரெட் ரிபன் போல் கிடையாது, லாங் கிடையாது அப்படின்றது அப்படியே வந்து உல்டாவா ஆப்போசிட்டாக அது வந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான், அதே கம்பேரிசன் தான். டூ பாய்ஸ் நேம் வந்து குமார் அண்ட் கண்ணன், குமார் அண்ட் கண்ணன், ஓகே? ஹூ இஸ் டால், குமார் ஆர் கண்ணன்? ஸோ குமார் இஸ் taller than Kanan. So er and then வந்து joint ஆயிருக்கும் comparative ல. Who is not so tall as Kumar? ஸோ வந்து குமாரை போல் யார் டால் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் இஸ் நாட் ஸோ டால் ஆஸ் குமார், ஓகே? நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஸ்லோவர், எது வந்து ஸ்லோவாக இருக்கும், டார்டாய்ஸ் ஆர் ஸ்னெயில்? த ஸ்னெயில் இஸ் ஸ்லோவர் தென் த டாட்டாய்ஸ். ஸோ டாட்டாய்ஸை விட ஸ்லோவாக வந்து மூவ் ஆகக்கூடியது இந்த ஸ்னெயில், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ் வித் தர் கம்பேரிட்டிவ்ஸ், இதோட கம்பேரிட்டிவ். ஸோ குட் அப்படின்னா பெட்டர், ஸோ குட்டோட கம்பேரிட்டிவ் வந்து பெட்டர். பேடோட கம்பேரிட்டிவ் வர்ஸ், மச்சோட கம்பேரிட்டிவ் மோர், ஓல்டோட கம்பேரிட்டிவ் எல்டர், லிட்டிலோட கம்பேரிட்டிவ் லெஸ், ஓகே? ஸோ குட் பெட்டர், பேட் வர்ஸ், மச் மோர் ஓல்ட் எல்டர் லிட்டில் லெஸ், ஓகே? choose the correct suffix to the adjective. adjective கூட கரெக்டான suffix. so இங்கே IER, EIR அதே போல் ஒவ்வொன்றதுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு. so ஸ்வீட்டோட இந்த கம்பேரிட்டிவ் அதாவது அதுக்குரிய சஃபிக்ஸ் கரெக்டான சஃபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டர், பிரேவஸ்ட், ஃபர்தஸ்ட், சேஃபஸ்ட், ப்ரோட்டஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிவ் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஃபர்ஸ்ட்டு டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அட்ராக்டிவ், கம்பேரிட்டிவ் டிகிரியில் மோர் வரும், மோர் அட்ராக்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் வரும், மோஸ்ட் அட்ராக்டிவ். நியர், நியரர், நியரஸ்ட், ஓகே? ஸோ அதாவது நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க, அதாவது ஃபைவ்க்கு அபோவ், அதாவது வேர்ட் வந்து பிரிக்கும் போது ஃபைவ் அபோவ் லெட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம மோர் ஆர் மோஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோர் தான் இருக்குது, நியர், நியரர், நியரஸ்ட். நெக்ஸ்ட்டு இங்கே மோர் ப்ரில்லியன்ட், மோஸ்ட் ப்ரில்லியன்ட் இருக்குது. அப்போ இங்கே என்ன வேர்டு இருக்கணும், ப்ரில்லியன்ட் அப்படின்ற அட்ஜெக்டிவ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஈஸி, ஈஸியர்,
ஈஸியஸ்ட். ஓகே, இங்கே வந்து த வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது த இருக்கும். கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். நெக்ஸ்ட்டு, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, ஸோ வாட்டர் இஸ் நாட் ஸோ திக் ஆஸ் பிளட். ஸோ இதை கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட் வரும். ஸோ எப்படி வரும், பிளட் ஈஸ். ஓகே, இந்த நாட் ஸோ ஆஸ் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பிளட் ஈஸ் திக்கர். கம்பேரிட்டிவ்னா இயர் வந்து ஜாயின் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, இயர் ஜாயின் பண்ணணும் அண்ட் ப்ளஸ் வந்து தென் அப்படின்ற அந்த வேர்ட் ஜாயின் ஆகணும். ஸோ பிளட் ஈஸ் திக்கர் தென் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஸ்வேட் இஸ் நாட் ஸோ மைட்டி ஆஸ் த பென். ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரணும், த பென் ஈஸ் மைட்டியர் தென் த ஸ்வேட். ஓகே, நெக்ஸ்ட்டு, தென் நெக்ஸ்ட், வுட் இஸ் நாட் ஸோ ஹெவி ஆஸ் அயன். அயன் ஈஸ் ஹெவியர் தென் வுட். கலா இஸ் நாட் ஸோ ஸ்மார்ட் ஆஸ் பாலு. பாலு ஈஸ் ஸ்மார்டர் தென் கலா. ஆஸ்ட்ரிச் இஸ் நாட் ஸோ ஃபாஸ்ட் ஆஸ் சீட்டா. சீட்டா ஈஸ் ஃபாஸ்டர் தென் ஆஸ்ட்ரிச். ஓகேவா, வெரி சிம்பிள் தான். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். ஸோ பிரியா இஸ் டேஷ் ப்ரிட்டி தேன் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், அந்த அட்ஜெக்டிவோட இஆர் வந்து ஜாயிண்டாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ பிரியா இஸ் ப்ரிட்டியர் தென் ஹேர் சிஸ்டர். ராஜு இஸ் ஏ டேஷ் பாய்னு இருக்குது. ஸோ கிளவர்னு இருக்குது. ஸோ அது வந்து நார்மல் சென்டென்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. ஸோ ராஜு இஸ் ஏ கிளவர் பாய். நெக்ஸ்ட்டு, சுப்ரியா இஸ் டேஷ் தென் நித்யா. ஸோ தேன் வந்திருக்கனால இங்கே வந்து என்ன வரணும், இஆர் வரணும். இல்லைன்னா அதாவது இஆர் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து மோர் இல்லைனா மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஎஸ்டி ஜாயின் பண்ண முடியாததுக்கு மோஸ்ட்டு, இஆர் ஜாயின் பண்ண முடியாததுக்கு மோர். ஸோ சுப்ரியா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் நித்யா. ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல்.